ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நர் மேஜிக். இந்த வீடியோவில் வந்து காதல் மொழிகள் 5 அப்படிங்கிற புக்கோட சமரி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வந்து நம்மளை யாராவது அன்பு வைக்கணும், நம்ம மேலே வந்து ரொம்ப பாசமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்போம். நம்ம காட்டுற அன்பு நமக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படின்னும் நம்ம வந்து நினைப்போம். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள அன்பு வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கல அப்படின்னா அவங்க லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். என்ன தான் அவங்க வந்து பணம் வசதி பேர் புகழோடு இருந்தாலும் அந்த அன்பு வந்து நம்ம ஒய்ஃப்லேருந்து கிடைக்கலையே, இல்லை நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அது ஒரு ஏக்கமாகவே இருக்கும். அவங்களோட மனதில் வந்து ஒரு அன்புங்கிற அந்த கேணி வந்து நிரம்பாமலே இருக்கும். அதனால ஒரு எதையோ ஒன்று தொலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். இதில் வந்து 5 காதல் மொழிகள் அப்படின்னு வந்து ஒன்று சொல்கிறாங்க. அது என்னென்னா பாராட்டு வார்த்தைகள், அதாவது அன்பான வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரத்யேகமான நேரம், அவங்களுக்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதாவது அவங்க கூட உட்காந்துட்டு நம்ம டிவி பார்க்குறது கிடையாது, அவங்களுக்கு ஃபுல் அட்டென்ஷனும் கொடுத்து அவங்க சேர்ந்து ஒரு வேலையோ இல்லை ஒரு மூவியோ பார்க்கணும்னா ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மூவியை ஒன்றா உட்காந்து பார்க்குறது, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பரிசுகள்னால் நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, அதாவது பர்த்டே வெட்டிங் டே அந்த டைமில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது அவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 4th வந்து பார்த்திங்கன்னா பணிவிடைகள், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, இப்போ கார்டன் ஒர்க்கில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அது ஹெல்ப் பண்ணுறது, இல்லை கார் வந்து தொடச்சி கொடுக்கறது, அப்புறம் கிச்சன் ஒர்க்கில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி இது ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே சொல்கிறாங்க. 5th வந்து ஸ்பரிசம், அவங்க வந்து அழுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதுகை தட்டி கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இந்த ஸ்பரிசத்தில் வந்து சொல்கிறாங்க. இந்த 5 காதல் மொழிகள் இருக்குது. அது தவிரவும் சில மொழிகள் வந்து ஒவ்வொரு கப்பலுக்கும் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. மெயினாக இந்த 5 வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காதல் மொழிகள் அப்படின்னு சொன்னாலே இந்த 5 வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கணும். இங்கே காற்று அன்பு வந்து முழுவதுமாக உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு அது போகணும். அவங்க வந்து நம்ம கணவனால் மனைவினால் நேசிக்கப்படுறோம் அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்களோட முதன்மையான காதல் மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த 5 எது அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க, எதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஆமாம் நான் வந்து நேசிக்கப்படுறேன், என் மேலே என் ஹஸ்பண்ட் வந்து உயிரே வச்சுருக்காரு, இல்லை என் மேலே ஒய்ஃப் வந்து உயிரே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நினைக்க வைக்கிறதுல இந்த 5 மொழிகளில் எந்த மொழி உதவுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒரு 10 கல்யாண வாழ்க்கையை கடந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒய்ஃபையோ ஹஸ்பண்ட் பற்றி புரிஞ்சுக்க முடியும், அவங்களோட காதல் மொழி என்னன்னு வந்து தெரியும். ஆனால் இயர்லியராக மேரேஜ் ஒரு 1-2 கல்யாணம் ஆனவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். சில பேர் வந்து வெளிப்படையாக இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து நம்மளால் என்ன அவங்களோட முதன்மையான காதல் மொழி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அவங்கக்கிட்டேயே வாய் விட்டு கேட்கலாம், எது உங்களுக்கு பிரியமாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்கும், என்ன சண்டை வருது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்திங்கன்னா தெரியும், என்னோடய டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா என்னோடய பர்த்டே நீங்கள் கண்டுக்கவே இல்லை, நீங்கள் எனக்கு எதுவுமே வந்து கிஃப்ட் கொடுக்கல, எல்லோரும் கொடுத்தாங்க நீங்கள் மட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய சண்டை வர்றதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இந்த முதன்மையான காதல் மொழியை நீங்கள் விட்டுருப்பீங்க, அதுதான் ரீசனாக இருக்கும். இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிரத்யேகமான நேரம் தான் அவங்களுக்கு தேவையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாடு பணிவிடை மட்டும் செஞ்சுட்ருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்லா சமைச்சு கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்கன்னா நான் அன்பு காட்டுறேன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாங்க, இல்லை அவளுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க எதிர்பார்க்குறது அந்த டைம், யார் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கும்போது அந்த காதல் கேணி வந்து எப்பயுமே நிரம்பியே இருக்கும்னு சொல்கிறாங்க. காதல் கேணி வந்து எப்பயுமே நிரம்பியே இருந்ததுன்னா ஒட்டுமொத்தமான உலகமே அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியும், அவங்கள வந்து டீமோட்டிவேட் ஆகிற மாதிரி எந்த சுச்சுவேஷன்ஸும் இருக்காது, உலகமே அவங்கள எதிர்த்தாலும் எனக்காக ஒரு ஜீவன் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், அதனால பல வெற்றிகளை அவங்களால குவிக்க முடியும். இதுவே ஆப்போசிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட காதலுக்கு இனி நிரம்பவே இல்லை அப்படின்னா எல்லாமே இருந்தாலும் ஒரு தனிமையில் இருப்பாங்க, எவ்வளோதான் வெற்றியை வந்து தொட்டிருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வெறுமை வந்து தோன்றும். ஸோ அது இல்லாமல் எல்லாரோட காதல் கேணியும் நிரம்பி இருக்கிறபடி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காதலின் நோக்கம் வந்து நீங்கள் விரும்பும் ஏதேனும் ஒன்றை பெறுவதல்ல, மாறாக நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்காக ஏதோ ஒன்றை செய்வது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
மேக்ஸிமம் வந்து கப்பிள்ஸ்குள்ள அதிகமாக சண்டை இந்த மாதிரிலாம் வரும். சண்டை வரும்போது அதிகமான அந்த கோபமான வார்த்தைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல்லிக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மென்மையாக பதில் சொல்வதன் மூலமாக அந்த கோபத்தை விரட்டி விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் லைஃப் பார்ட்னரே வந்து கோபமாக இருக்காங்க, ரொம்ப கத்தி பேசுகிறாங்க அப்படின்னாலும் உங்களோட பதில் ரொம்ப மென்மையான பதிலாக இருந்ததுன்னா அந்த கோபம் வந்து சில நொடிகளிலே போயிடும். அதை விட ரெண்டு பேருமே வந்து கோபமான விஷயங்களை பேசிக்கிறதுனால இந்த காதல் வந்து தடைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இருவருக்கும் இடையே வந்து காதல் ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினா நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்களோட தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க மொழியில் பேசுகிறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சதுன்னா நீங்கள் அந்த மொழி என்னன்னு கண்டுபிடிச்சி அதை வந்து நீங்கள் அவங்களுக்காக செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா, என் கணவனால் மிக அதிகமாக நேசிக்கப்படுவதாக உணர்வது எப்போதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை எழுதிட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கலாம். ஏன்னா நான் நீங்கள் இந்த விஷயம் வந்து செய்யும் போது நான் ரொம்ப வந்து அன்பாக நீங்கள் மேலே அன்பு வச்சுருக்கீங்கிறத நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நீங்களே வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், நான் பண்ண ஒரு சின்ன விஷயமா உனக்கு இன்னும் மனசில் நிற்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்கவுங்களோட முதன்மையான காதல் மொழி என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் நான் அன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பீங்க, அது உங்கள் ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும், அவங்க எதிர்பார்க்குறது வேற ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களோட காதல் மொழி என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட சொல்ல விரும்பும்போது அதை ஒரு கோரிக்கை மாதிரி சொன்னீங்கன்னா அது அங்கே அவரும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு வற்புறுத்தலாம் நம்ம வந்து சொல்கிறோன்னு வைங்களேன், இப்போ எனக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், உங்கள் ஹெல்ப் வந்து தேவைப்படுது, உங்கள் பணிவிடை வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப வற்புறுத்தி சொன்னீங்கன்னா அதை உங்கள் ஹஸ்பண்ட் வந்து கேட்காம இருக்கலாம். ஒரு கோரிக்கையாக, நான் இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஆஃபீஸ் போயிட்டு ரொம்ப லேட்டாக வரீங்க, உங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறீங்க, நம்ம ரெண்டு பேரும் இந்த வேலையை சேர்ந்து செய்யலாமா, இல்லை சாட்டர்டே சண்டேஸ் இந்த கார்டனை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சரி பண்ணி ஏதாவது இது பண்ணலாமா, நியூ பிளான்ஸ் எல்லாம் வைக்கலாமா, அந்த மாதிரி நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கும் போது அது வந்து ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க. உங்களுக்கே உங்கள் லவ் லாங்குவேஜ் வந்து சம்டைம்ஸ் தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை நேசிப்பதாக உங்களை உணர வைக்கக்கூடிய 3-4 விஷயங்களை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் இது செய்யும் போது எனக்கு பிடிச்சிருந்தது, இது வந்து அவர் எனக்கு ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசும்போது எனக்கு பிடிச்சது, எனக்காக அவர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணது பிடிச்சது, அந்த மாதிரி சில பிடித்தமான விஷயங்கள் உங்களை நேசிப்பதாக நீங்கள் உணர்ந்த தருணங்கள் இருக்கும் இல்லையா, அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதிகப்படியாக என்ன இதில் வந்து நீங்கள் அந்த காதல் மொழிக்கு கேட்டகரிக்குள்ளே வருதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்கள் காதல் மொழியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லவ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பண்ண சொல்கிறாங்க. வீக்லி 3 days 3 weeks வந்து பண்ணுங்கள் அப்படின்றாங்க. இப்போ உங்கள் காதலோட மொழி, முதன்மையான காதல் மொழி என்னன்னு கண்டுபிடிச்சிங்க, இப்போ பிரத்யேகமான நேரம் தான் உங்களோட காதல் மொழியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டுங்க, அவங்க உங்களுக்காக அதை வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த லவ் எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒரு வீக்லி 3 days and 3 weeks வந்து நீங்கள் கண்டினியூஸாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே வந்து 1 to 10 மார்க் வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். 1 வந்து லோ மார்க்கு, 10 வந்து ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ இதை வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது உங்கள் காதலுக்கு இனி நரம்பு தான் செக் பண்ணுங்கள். அப்படி நரம்பலை அப்படின்னா நீங்கள் தப்பான முதன்மையான காதல் மொழியை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். திரும்பியும் அந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து சில பேர் சொல்லலாம், என்னோட லைஃப் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜ் வந்து எனக்கு இயல்பாக வராது அப்படின்னு. இப்போ உங்கள் ஒய்ஃப் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முதன்மையான காதல் மொழியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணதில்லை, நான் எப்படி என் ஒய்ஃபுக்கு போய் ஹெல்ப் பண்ண முடியும், என்னாலெல்லாம் வந்து இந்த காரெல்லாம் துடைக்க முடியும் அப்படி இப்படின்னு சில விஷயங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று யோசிச்சு பார்க்கணும், இதை வந்து உங்கள் காதலுக்காக, அவளுக்காக நான் செய்கிறேன், காதலுக்காக செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதிலை நீங்கள் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கலைனாலும் அதை அவங்களுக்காக நீங்கள் செஞ்சு பழகினீங்கன்னா அவங்கக்கிட்ட ஏற்பட்ட மாற்றத்தை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு ஆர்வம் ஏற்படும், உங்கள் காதல் கேணியும் அதன் மூலமாக நிரம்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விதமாகவும் உங்களோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்டான ஒய்ஃப்
எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஒரு 4 points ஒரு 5 points ரொம்ப அன்பாக இருக்கணும், இல்லை நிறைய நேரம் எனக்கு டைம் ஸ்பெண்ட் அந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதுவீங்க இல்லையா. அந்த எழுதுறதுல இந்த 5 லவ் லாங்குவேஜ்க்குள்ளே அதிகப்படியாக எந்த ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் எழுதுறீங்கன்னு பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களோட முதன்மையான காதல் மொழியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எழுதுவாங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப அன்பாக எங்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று வருதா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட உங்கள் லவ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து காதல் கேணி வந்து வறண்டு போகாமல் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஒரு 30 இயர்ஸ் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகி 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அந்த புரிதலே இல்லாமல் இருப்பாங்க. என்னமோ வாழ்ந்துட்டுருக்கேன், வயசாக ஆகிப்போச்சு, இந்த மனுஷனோட என்னால் சமாளிக்கவும் முடியல, இதுக்காக இவரை நான் டைவர்ஸ் பண்ண முடியுமா, குழந்தைங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி பேரம்பேத்தியே எடுத்தாச்சு அப்படின்லாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்களோட காதல் கேணியும் கண்டிப்பாக நிரம்பி தான் இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கணும். மற்றவர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நேசிப்பவர்கள் மீது மட்டும் நம்ம அன்பு காட்டக்கூடாது, எல்லோரிடத்திலும் அன்பு காட்டணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நீங்கள் அவரை வெறுக்காமல், அதாவது உங்கள் லைஃப் பார்ட்னரை வெறுக்காமல் முதல்ல அவர் மேலே வெறுப்பு எதுவுமே இல்லாமல் ஒரு அன்பு செலுத்த முயற்சி பண்ணுங்கள். அன்பு செலுத்தும் போதே அவர்கிட்ட சின்ன மாற்றங்கள் ஏற்படும். அவரோட காதல் மொழி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவர்கிட்ட நடந்துக்கும் போது கண்டிப்பாக அவரும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட அன்பாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. ஸோ எந்த வயசில் இருந்தாலும் இந்த லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இந்த லவ் எக்ஸ்பிரிமெண்ட்டை செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும், எல்லாரோட காதல் கேணியும் கண்டிப்பாக நிரம்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த முதன்மையான காதல் மொழி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதை நம்ம தொடர்ந்து செய்யும் பட்சத்தில் நம்மளோட காதல் கேணியும் நிரம்பும், நம்ம லைஃப் பார்ட்னரோட காதல் கேணியும் நிரம்பும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதிகமாக சண்டை வர கப்பிள்ஸ் அவங்க எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம அன்பு செலுத்துகிறோம், நமக்கு அந்த அன்பு திரும்ப கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏக்கப்படுவாங்க. அந்த பிரச்சனை இனிமேல் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக் வந்து படிச்சு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து வாங்கி படிச்சு பாருங்கள்.